ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் பர்ஸ் ஒன் தமிழ் இந்த வடியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து வேலை அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் மொத்தம் நாற்பத்தெட்டு கால இடங்கள் இருக்குது எட்டு விதமான பதவிகள் இருக்குது சயின்டிஸ்ட் பி பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு விதமான போஸ்ட் இருக்குது அதுக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருக்கலாம் மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நோட்டிபிகேஷனில் பார்த்துக்கோங்க ஸோ ஆல் இண்டியாவில் எங்கேனாலும் வேலை இருக்கும் அஃபிஷியல் வெப்சைட் சிபிசிபி டாட் என்ஐசி டாட் இன் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க மே மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது கடைசி தேதி இருபத்தஞ்சி மே இதற்கு தகுதியும் விருப்பம் இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க மற்றபடி தெளிவு எதுவும் கொடுக்கல ஸோ எக்ஸாம் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தமிழில்லாம் இருக்காது இங்கிலீஷ் ஹிந்தி இதில் தான் இருக்கும் ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது மொத்தம் எட்டு விதமான பதவிகள் இருக்குது நீங்கள் எத்தனைக்கு நானும் உங்களுக்கு தகுதியும் விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்னென்ன சேலரி எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ அட்டண்டட் எம்டிஎஸ் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு போஸ்ட் இருக்குது ஓபிசிக்கு ஒன்றும் இடபிள்யூஎஸ்சுக்கு ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க ஓபிசி அப்படிங்கிறது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறதுனால ஓபிசி அப்படிங்கிறது பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரி சேர்ந்தவங்க தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் வந்து நீங்கள் எயித்து படிச்சிருந்தாலே போதும் மேக்ஸிமம் என்னால் படிச்சிருக்கலாம் ஆனால் வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது எல்டிசி பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு போஸ்ட் இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு அந்த டைப்பிங் ஸ்பீடு முப்பது வேர்ட் பர் மினிட் இன் இங்கிலீஷ் அதில் டைப் பண்ணுற ஸ்கில் இருக்கணும் ஜூனியர் ஜூனியர் லேபரேட்டரி அசிஸ்டண்ட் ஸோ இதை பொறுத்தவரை ஏழு போஸ்ட் இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கணும் சயின்ஸ் சப்ஜெக்டில் டுவெல்த்து படிச்சிருக்கணும் ஸோ அவ்வளோதான் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சயின்ஸில் படிச்சிருக்கணும் அதாவது சயின்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கம்பல்சரி கிடையாது வெறும் டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் எடுத்திருந்தாலே போதும் ஸோ இதே மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சீனியர் டெக்னீஷியன் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் சம்பளம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மே மாதம் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முடியுது